காசியில் நடந்த தமிழ் சங்கம நிகழ்ச்சியில் முக்கியமான தமிழ் அறிஞர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இதில் இருக்கிற அரசியல் பின்னணி என்ன சார்? தமிழுக்குள்ளே இந்த இந்துங்கிற அடையாளத்தை வச்சு தமிழ் மொழிக்குள்ளே புகுந்துட்டா திராவிட கருத்தியலையும் திராவிட அரசியலையும் பலவீனப்படுத்தலாங்கிறது வந்து அவங்க வெகு காலமாக செய்கிற ஒரு முயற்சி. அதனோட ஒரு பகுதியாக தான் காசியில் போய் தமிழ் சங்கமம்னு வைக்கிறது காரணம் அந்த இந்துங்கிற சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி தமிழை நாங்கள் பேசுகிறோம், காசியும் சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்று, எல்லாம் இந்து மதம் அப்படின்னு சொல்லி இணைச்சி தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஊடுருவலாம் அப்படிங்கிற ஒரு பழைய வேலை திட்டத்தை தான் சிறப்பையும் அவங்க செய்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு திராவிட சிந்தனை உள்ள திராவிட சார்புள்ள தமிழறிஞர்களை கூப்பிட மாட்டாங்க, தமிழ்நாட்டு அரசை கூப்பிட மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அப்போது இளையராஜா கொஞ்சம் இந்த ஆன்மீகம் பக்தி இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த திராவிட அரசியலை பற்றி அவர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு முழுமையான தன்னுணர்வோடு அவர் இல்லை. அப்போ அவரை கப்ராப்ரேட் பண்ணுறாங்க, அவரை கூப்பிட்டு போய் பேச சொல்கிறாங்க. நம்ம ஏன்னா ஜாதி அமைப்பை எதிர்க்கிறதுக்காக தானே திராவிட பண்பாடை பற்றி பேசுகிறோம். திராவிட பண்பாட்டில் இந்த வர்ண தர்மம் கிடையாது. அதனால் நாங்கள் திராவிடர்கள், தமிழ் வந்து திராவிடர்கள் மொழி அப்படிங்கிறோம். தமிழும் திராவிடமும் ஒன்று தான். ஆனால் இந்த மொழியிலேருந்து விளைந்த பண்பாடில் வந்து இந்த வர்ண தர்மம் கிடையாது. நீங்கள் ஒரு தர்மசாஸ்திரத்தை காமிக்க முடியுமா? இந்த மாதிரி சூத்திரர்கள்லாம் சொல்லி எழுதின ஒரு தர்மசாஸ்திரத்தை தமிழாக காமிக்க முடியுமா? அப்போ தமிழ் வந்து நம்ம திராவிட பண்பாட்டில் இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னோம், யாரும் முதலே யாவரும் கேளுன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ திராவிட பண்பாடை ஒரு திராவிட கருத்தையெல்லாம் வந்து பெரியாரும் அண்ணாவும் வடிவமைச்சு நம்ம அதை பேசிகிட்ருக்கோம். இப்போ இதை பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ ரஜினிகாந்தோ இளையராஜாவோ அவங்க நல்ல கலைஞர்களாக இருந்தால் கூட அவங்க இந்த தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகமாக வந்து இந்த அரசியலை அவங்க முன்னிலைப்படுத்தாமல் எல்லாம் இந்த ஆரியம் கண்டாய் தமிழும் கண்டாய்ங்கிற மாதிரி சமஸ்கிருதம் தமிழ் எல்லாம் ஒன்று எல்லாம் தெய்வம் அப்படி போகிறதுனால அவங்கள சுலபமாக கையகப்படுத்தி அவங்க மக்கள் ரொம்ப ரசிக்கிற ஆட்களாக இருக்கிறதுனால அவங்க மூலமாக இந்த ஹிந்து அப்படிங்கிற ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் அதை வந்து எடுத்துக்கிட்டு உள்ளே வரலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆரிய சக்திகள் பார்ப்பனிய சக்திகள் வந்து முயற்சி பண்ணுறாங்க. இது சில பேர் வந்து இந்த தமிழ்ங்கிற அடையாளத்தை முதன்மைப்படுத்தி திராவிடம் வேண்டான்னு சொல்கிறது அதெல்லாம் சில போக்குகள் இருக்குல்ல, அவங்களெலாம் இந்த சந்தர்ப்பத்தில் புரிஞ்சுக்கிறோம் என்ன எதனால திராவிடம்ங்கிற வார்த்தையை நம்ம உயிர் போல் தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அது தமிழுக்கு எதிரானதோ மாற்றானதோ கிடையாது. தமிழை காப்பாற்றுறதுக்கான ஒரு கவசம் கேடயம் திராவிடம்ங்கிற வார்த்தை. இந்த திராவிடத்தை வச்சு தான் நம்ம தமிழை வந்து இந்த ஆரியத்தோட தாக்குதல்லேருந்து காப்பாற்ற முடியும். பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சைவம் வைணவம் ரெண்டுத்துலேயுமே பார்ப்பனியத்தை எதிர்த்த மரபுகள் இருக்குது. நாட்டார் மரபுகள் நிறையா இருக்கா தவிர சைவத்தில் வந்து உங்களுக்கு சித்தர் மரபு இருக்குது, ராமலிங்க அடிகளார் இருக்கார். வைணவத்தை எடுத்திங்கன்னா நம்ம கலைஞரே கடைசியாக வந்து ராமானுஜர் பற்றி ஒரு தொடர் மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு எழுதினார். எப்படி ராமானுஜர் வந்து இந்த ஜாதி வேற்றுமையெல்லாம் கடுமையாக எதிர்த்தாரு, இந்த பார்ப்பனிய சனாதனத்தை எதிர்த்தாருங்கிறத ஒரு சீரியல் எழுதினார். இந்த பக்தி ஆழ்வார்கள் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்ப்பனர் அல்லாதவர் தானே பெரும்பாலும் அவங்க வந்து நாயன்மாரட்டும் ஆழ்வார்கிட்டும் எல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் ரொம்ப அதிகம் வேடார்களாக இருப்பாங்க அது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க நேரடியாக கடவுள் எங்களுக்கு கேட்டு பேசுகிறாரு, இந்த பூசாரிகள் வேண்டாம்னு சொல்கிறது தான். ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஒரு பேசிக்காக அவங்களுக்கு இங்கே வந்து இந்த பார்ப்பன எதிர்ப்புங்கிறது இந்த மதத்துக்குள்ளேயே இருக்குது. அது வந்து எல்லா வழிபாட்டு முறைகளும் ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ திடீர்னு மோடிக்கு இது மூலி நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், தமிழர்களுடைய பண்பாடு பற்றி பேச வேண்டும், திருக்குறள் பற்றி பேச வேண்டும் அப்படின்னு ஏன் என்ன காரணம் இதற்கு? அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சேலஞ்ச் இப்போ வந்து அதிமுக மாதிரி திமுகவும் சமரசம் பண்ணி சதிச்சு போயிருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இவர் ஸ்டாலின் வந்து ஒரு வரலாற்று தொடர்ச்சியை காமிச்சிட்டாரு, அதுக்கு அந்த மக்கள் ஆதரவை திரட்டி காமிச்சிட்டாரு. அப்போ அந்த திராவிடம் வந்து இங்கே வலுவாக மறுபடியும் ஒரு புதுசாக 2.0ங்கிற மாதிரி இருக்குது. இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திராவிட கோட்பாட்டை இணைச்சி வந்து எல்லா அறிஞர்கள்லாம் எழுதுகிறாங்க. அப்போ அவரும் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு. அப்போது அவர் என்ன பண்ண முடியும், நரேந்திர மோடிக்கான ஒரே வாய்ப்பு வந்து நான் தமிழை கொண்டாடுறேன் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு வருது. அவங்க தமிழுக்காக ஒன்றும் செய்கிறதில்ல, அதெல்லாம் மக்களுக்கே தெரியும். இங்கே பேங்க் ஆஃபீஸர்லாம் ஹிந்தி பேசுகிறவனுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. யாரோ லோன் வாங்க போகணுன்னா அவன் கியா கியான்னு பேசிகிட்டு இருக்கான், மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. இப்போ கேரளாவில் அமித்ஷா வந்து ஓணம் வந்து
மாபலியை கொண்டாடுறது இல்லை, வாமன விழான்னு சொல்லி கேரளாவில் எல்லோரும் வந்து கடுமையாக அவரை திட்டி விட்டாங்க. அவங்க மாபலியை தான் கொண்டாடுறாங்க, அசுரனை தான் கொண்டாடுறாங்க. இவர் போய் அதை வந்து வாமன ஜெயந்தின்னு சொன்னோடனே எல்லாம் வந்து கடுமையாக திட்டி விட்டாங்க, சிரித்து விட்டாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல இது என்ன, ஏன் வந்து ஒரு அசுரனை கொண்டாடுறாங்கங்கிறது வந்து அந்த வடநாட்டு ஆரிய பார்வையில் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் அவர் அதை போய் வாமன ஜெயந்தி அது மாதிரி தான் தமிழ்நாட்டை பற்றி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பத்தாது, அதனால அவங்க இதெல்லாம் இன்னொரு செய்வாங்களே தவிர இதுக்கு ஒரு வெற்றியோ ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்போ இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.